வெல்கம் பேக் டு தி ஜோவின் பயணம். இன்னைக்கு ஜோவின் பயணத்துல ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம். சாய்பாபா கான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அங்க வந்து ரொம்ப குவாலிட்டிஸ் நல்ல பிராண்டட் குர்த்தி, சரி டிசைன் குர்த்தி, அப்புறம் நார்த் இந்தியன் சைடு இருக்கவங்களாம் நீங்க வேர் அந்த மாதிரி டிசைன்ல நீங்க வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாய்பாபா காலையில ஒரு குட்டியான ஷாப்பு, அங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நார்த் இந்தியன் சைடு இருக்க எல்லா டிசைன்ஸுமே அங்க இருந்துச்சு. கிளாத்தும் சரி, குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாப்ல வந்து லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு, பாய்ஸ்க்கு கிடையாது. ஆனா சூப்பரா இருந்துச்சு, டிரெஸ்ஸும் குவாலிட்டி சரி சூப்பரா இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டுறேன். அது இல்லாம நான் அங்க போயிட்டு அங்க இருந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் வந்து இதுல அட்டாச் பண்ற பின்னாடி நான் இப்ப என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். இந்த மியா குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க படுத்துக்கையா, இந்தாங்க உங்க பொம்மை, இந்தாங்க. நான் வந்து ஒரு மூணு டாப், அது இல்லாம தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து, தம்பிக்கு எடுக்கல, என்னோட தம்பி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ் வந்து கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் போட்டா கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. மொட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். ஒரு லெகின் போட்டோம் அப்படின்னா போதும், ரொம்ப சிம்பிளா நீட்டா இருந்துச்சு. இது வந்து 250 தான் இதோட ரேட்டு. அங்க வந்து இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு. தீபாவளி டைம் போனீங்கன்னா ஆஃபர்லயும் கிடைக்கும். நீங்க போனா போய் விசிட் பண்ணி பாருங்க. ஆனா பெரிய கடையெல்லாம் இல்ல, சின்ன கடை தான். இது ஒரு கிளாத். அங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நார்த் இந்தியன் சைடு இருக்க அத்தனை கலெக்ஷனுமே அவங்க வச்சிருந்தாங்க. இது ஒரு பிளைன் டாப்பு. இது வந்து ரயான் மெட்டீரியலு. நம்ம அயன் பண்ணி தான் போடணும் அப்படின்லாம் இல்ல. நான் எடுத்துக்க எல்லா கிளாத்துமே அயன் பண்ணி போட தேவையே கிடையாது. ஆனா இது காட்டன் தான், காட்டன் மிக்ஸ்டு மாதிரி, பியூர் காட்டன் மாதிரி தான் இருக்கு. நான் அயன் பண்ணி போட தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ரயான் கிளாத்து. இது வந்து ஒரு பிளைன் இது. ஆனா எல்லாமே நான் 3/4 தான் எடுத்திருக்கேன். இந்த மாடல் எடுத்திருக்கேன். கையில வந்துட்டு இப்படி பட்டன் வச்சு இருக்கும், அந்த மாதிரி. இது போட்டாவும் கொஞ்சம் நல்ல ஒரு லுக்கா தெரியும். இது வந்து 280 நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து 280. இது எல்லாமே தங்கச்சி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா, அதனாலதான் அவ வந்து கரெக்டா சொல்லிட்டு இருக்கா. இது ஒரு டாப்பு. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கிளாத் வந்து சூப்பரா இருக்கு. பாக்குறது அங்க இருந்த எல்லா கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. அவ எடுத்து வந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது வந்து இது வந்து 459, ஆனா 320 330 எடுத்தேன். இது வந்து ஒரு காலர் வச்சது. இது வந்து 450 ரூபா போட்டிருக்கு. ஆனா வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கும். அடுத்து வந்து குட்டி ஒரு டிஷர்ட்டு. இது வந்துட்டு சைஸ் வந்து தம்பியோட சைஸ்க்கு இல்ல, அதனால ரெண்டு சைஸ் எடுத்தோம். அண்ணன் பையனுக்கு ஒண்ணு, தம்பி பையனுக்கு ஒண்ணு, ரெண்டு எடுத்திருக்கோம். அண்ணன் பையனுக்கு கொடுத்துட்டோம். இது வந்து ஊருக்கு போய் தம்பி பையனுக்கு கொடுக்கணும். மியா குட்டிக்கு மட்டும் இந்த மாதிரி தேடணும். ஆனா வந்து அந்த சைஸ் தம்பி சைஸ்ல இல்ல, இருந்துச்சுன்னா தீபாவளிக்குள்ள எடுத்துடணும் அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து 150 தான், 300 ரூபாய் தான். குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. கிளாத் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதோட டிசைனும் சரி, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. குழந்தைங்கெல்லாம் போட்டு வேர் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதனால இது ஒண்ணு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறம் மியா குட்டிக்கு வந்து இந்த சாக்ஸ் எடுத்திருக்கோம், 3 செட்டு. பாக்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. 99 ரூபாய் தான் இந்த சாக்ஸ். கலரும் சரி, இதோட உள்ள இருக்க கிளாத்தும் சரி, நல்லா இருக்கு. நல்லா குளிர் தாங்கும் மெயினா, அதுக்காக தான் எடுத்திருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு, அதனால எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணது. அங்க போய் நீங்களும் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்துட்டு நான் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அங்க இருந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இந்த வீடியோல வந்து பேக்ல அட்டாச் பண்றேன், பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறோம். பின்னாடி வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்றேன், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும், தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறோம். இங்க மியா குட்டி ஒரே படுத்து அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மியா குட்டி, மியா குட்டி அங்க பாரு தங்க. மியா குட்டி, மியா குட்டி, நம்ம கூட்டம்னா தான் எச்சா சிரிச்சுக்கிட்டு மதிக்கிறது கூட இல்லை இந்த பையன். ஏ மியா குட்டி, மியா குட்டி, போங்க போய் விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாக்குறோம். பை பை. Thank you.
Thank you.
Thank you.